பழகிறதுக்கு இனிமையானவர். கடைசி இப்போ சமீபமாக ரொம்ப அமைதியாயிட்டார். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். சார், சினிமாவில் கிட்டத்தட்ட 2 தலைமுறையாக இருந்திருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் வாடகை வீடு அந்த 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 மக்கள்கிட்ட ஒரு பிம்பம் இருக்குல்ல, ஒரு சினிமானாலே உங்கள்கிட்ட வந்து எப்போவுமே போனோம் இருக்கும் அந்த மாதிரி. ஆமாம், அது இல்லைம்மா, எல்லாருமே இங்கே வந்து சாமர்த்தியமாக இருக்கிறாங்க. நீங்கள் என்கிட்ட கரெக்டாக தான் கேட்குறீங்க. எல்லாருமே உழைப்பு அதிகமாக ஊதியம் குறைவாக வாங்கின கலைஞர்கள் தானே அதிகம். உழைப்பு அதிகம், ஊதியம் குறைவு, அந்த மாதிரி தான். அவங்க பெரியவர் பாலையானா நிறைய அவரால் முடிஞ்சது எல்லா பிள்ளைங்களுக்கும் தேவையானது வச்சுட்டு தானே போனார். உண்மை உண்மை, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவ்வளவு திறமையான ஒரு நடிகர் இவர். அதான் அப்படி நிறைய பேர் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி வரும். நடிகர் சங்கங்கள் இருக்குது, உங்களுக்கான நிறையா இயக்கங்கள் நிறையா இருக்குது. அதை தாண்டி நீ காலையிலேருந்து ஒரு 250 படத்துக்கு மேலே நடிச்சிருக்கிற ஒரு சீனியர் ஆர்டிஸ்டாக இருக்காங்க குணச்சித்திர நடிகர். அதுக்கான அந்த ஹைப் கிடைக்காததெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா சினிமாக்குள்ளே இருக்கிறவங்களுக்கே அந்த இது கிடைக்காது, மக்கள்கிட்ட எப்படி உங்களுக்கு கொண்டு சொல்ல முடியும்? அதாவது இங்கே வந்து நிலை தான் பேசுது. அந்த அவங்கவுங்களுடைய நிலைமை, அவங்கவுங்களுடைய அந்தந்த காலகட்டத்தில் எந்த பொருளாதார வளர்ச்சியில் இருக்காங்கன்றது தான் முக்கியம். தம்பி, நீங்கள் என்ன கேட்டு பின்னாடி எங்கேயே பார்க்குறீங்க? அது மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். இவர் வந்து கிரேட் மியூசிஷியன் செல்வா. இவர் வாசிக்காத படங்களே கிடையாது. இவருக்கும் அவர் ரொம்ப நெருங்கிய நண்பர். அண்ணா கூட நான் நிறைய நடிச்சிருக்கேன். சொர்க்கம் நரகம் படத்தில் அவர் கூட ஆக்ட் பண்ணியிருக்கேன். வயலினிஸ்ட், மியூசிஷியன். நான் ஒரு 1000 படத்துக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லா மியூசிக் ட்ரிப் இப்போ யார் யார் மியூசிக் இருக்காங்களோ அவங்ககிட்ட வாசிச்சிருக்கேன். அண்ணன் வந்து எனக்கு அவங்க வீட்டில் தான் இருப்பேன். நான் அந்த காலத்தில் ரங்கண்ணா வீட்டில் தான் இருப்பேன். அவங்க வீட்டில் தான் அவருக்கு தோசை கொடுப்பாரு, தோசை சுட்டு கொடுப்பாரு. அவங்க ஃபேமிலிஸ் எல்லாமே நல்லா தெரியும் எனக்கு. நுங்க பாகத்தில் இருக்கும்போது நல்லா தெரியும். அது மூலிமா நான் அவர் வந்து அந்த மாதிரி ஒரு என்கரேஜ் பாஸ் பண்ணுவார். எல்லாருமே எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுவார். டிஎஸ் பாலையான மாதிரி மிமிக்ரி பண்ணுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் இவர் ரகு தான் நம்பர். ரகுன்னா பக்கா அப்படியே இருக்கும், அதே மாதிரி இருக்கும். ரொம்ப க்ளோஸான ஒருத்தவங்க சொல்கிறீங்க. ரொம்ப க்ளோஸாக. ஆமாம், அவர் ரொம்ப பொருளாதார ரீதியாக ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. அதுக்குதான் என்னம்மா ஸ்ட்ரகிளோடு வாழற பல கலைஞர்களில் அவர், நான், இவர் கொஞ்சம் பணக்காரர் தான். இல்லை, மியூசிக்கில் இருந்தனால எஸ்கேப் ஆகிடும். ஆமாம், மியூசிக்கில் இருந்தனால எல்லா மியூசிக்கில் ஐ எம் பிளேயிங். இளையராஜா சார், ஏஆர் ரஹ்மான் சார், அப்புறம் கே மகதன், எல்லாம் மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஒரியா, பெங்காலி, எல்லாம் ஆல் லாங்குவேஜ் எல்லாம் நிறைய. அப்புறம் 20 படம் ஹீரோ ஆக்ட் பண்ணியிருக்கேன். அடிக்கடி அது இல்லாமல் 20 படம் ஹீரோ ஆக்ட் பண்ணியிருக்கேன். நான் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் எனக்கு பாட் பண்ணியிருக்காரு. ஒரு டசன் ஹீரோயின் ஆக்ட் பண்ணியிருக்காங்க கூட. அது அதெல்லாம் அந்த காலத்தில் அண்ணன் என்கரேஜ் பண்ணது. ரகுவண்ணை வந்து அப்படி என்னை என்கரேஜ் பண்ணாங்க. அதே மாதிரி சுரேந்திரன் வீட்டில் தான் இருப்பேன் நான். அதே மாதிரி இவங்க வீட்டில் தான் இருப்பேன் நான். ரெண்டு அவர் வீட்டுக்கு போயிட்டு தான் இவர் வீட்டுக்கு போவேன். நான் வீட்டுக்கு போனோன்னா அப்படி கவனிப்பாங்க. அவருடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் சார். தேங்க்யூ. விஜய் மாமா சென்னை தொண்டியது யாரு? அதே அவர் தான் நடிக்கிறது. சுரேந்திரா நான் வந்து என்னவா இருக்காரு? மாதிரி திரைத்துறை கலைஞர் வந்து போய் ஏழு மேல இருக்க மாதிரி இது எவ்வளவு ஸ்பெகுலா தெரிஞ்சிக்க வேண்டிய உங்களுக்கு தெரியும். நீங்க என்ன கேட்கணும் நீங்க உங்க நினைவுகளை பகிர்ந்துங்க. அவரோட கூட நடித்த நீங்க பாக்கியராஜ் கூட தொடர்ந்து பயணிச்சிருக்கீங்க, இயக்குனரோட இவரும் தொடர்ந்து பயணிச்சிருக்காரு. ஆரம்ப கட்டத்தில் அவர் எப்படி வந்தார், என்ன அவங்க நினைவுகளை பயிர்கங்க அவரோட நினைவுகளை? ஜூனியர் பாலையா வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக பழக்கமாக இருந்தார். அது எப்படின்னு கேட்டால் சுந்தரகாண்டம்ன்ற படத்து மூலியமாக தான் எங்களுக்கு எல்லாருக்குமே அவருடைய அறிமுகம் கிடைச்சிது. அந்த படத்தில் ஒரு கேரக்டருக்காக அவரை நாங்கள் குன்னூருக்கு வர சொல்லியிருந்தோம். அந்த கேரக்டர் வந்து என்னென்னா, அதில் இப்போ இந்த நந்தகோபால்னு ஒரு பையன் குண்டா நடிச்சிருப்பான், அவனுக்கு பதில் அவரை தான் ஃபஸ்ட்டு போடுறதாக இருந்தது. அதனால் அவரை குன்னூருக்கு வர சொல்லி காஸ்ட்யூம்லாம் அளவெடுத்து எல்லாம் தச்சுக்கிச்சு ஃபோட்டோ ஷூட் எடுக்கும்போது அவர் அந்த கேரக்டருக்கு சூட் ஆகலைனாக்கா ட்ரெஸ்ஸு காஸ்ட்யூம் எல்லாமே பாடி எல்லாம் கரெக்டாக இருந்தது. பட்டு ஃபேஸ் வந்து அந்த சாம்னஸ் இல்லை. அப்படின்ற ஒரே காரணத்தினால இல்லைப்பா இது சூட் ஆகாது, நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவரை ரூமில் இருக்க சொல்லிவிட்டு நாங்கள் ஷூட்டிங் போயிட்டோம். ஷூட்டிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நைட்டு வந்து நான் டைரக்டருக்கு ஞாபகப்படுத்தினேன், சார் ரகு ரூமில் இருக்கார் டிக்கெட் போடலாமா என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கும்போது, யோ அவசரப்பட்டு அவருக்கு ஒன்றும் டிக்கெட்லாம் போடாதீங்கப்பா, ஏன்னா அவர் வந்து ஃப்ரெண்ட்ஸு பிள்ளைங்க ஒய்ஃபு எல்லாருக்கிட்டையும் வந்து நான் பாக்கியராஜ் சார் படம் நடிக்க போகிறேன்னு 4 பேர்கிட்ட சொல்லிட்டு வந்திருப்பார். இப்போ திருப்பி அனுப்பிச்சோம்னாக்கா அது ரொம்ப அப்செட்டாக இருக்கும், நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். நம்ம டெய்லி நைட்டு உட்காந்து கதை பேசும்போது அவரை ஏதாவது ஒரு கேரக்டரில் நம்ம வந்து அப்படியே ட்ராவல் பண்ணி கூப்பிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி ஓகே, அதை நான் அவர்கிட்ட சொன்னேன், நைட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவசரமாக ஒன்றும் போகணும்ல. இல்லை ஜெகன் நீங்கள் யூ டேக் யுவர் ஓன் டைம் அப்படின்னாரு. அதே மாதிரி ராத்திரி டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த கேரக்டரில் ஒரு கேரக்டர் கரெக்டாக ஒன்று மாட்டுச்சு. அதில் வந்து அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராவல் பண்ணார். அந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆச்சு. சக்ஸஸ் ஆகி திரும்பவும் அவர் ஸ்க்ரீனுக்கு பெரிய லெவலில் அவருக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. அதிலிருந்து எங்கள் டைரக்டர் வந்து ஏதாவது ஒரு கேரக்டர் அவருக்கு வந்து கண்டிப்பாக அவரை அந்த படத்தில் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக அவரை வந்து எல்லா படத்துலையும் யூஸ் பண்ணார். டில் துணை முதல்வர் படம் வரைக்கும் அவர் எல்லா படங்களும் நடிச்சிட்டு இருந்தார். சமீப காலத்தில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிடும்போது, இல்லை ஜெகன் இப்போ என்னால் வீட்டிலேருந்து வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலை, என்னால் வர முடியாது, நீங்கள் ஒரு நாளைக்கு வாங்க, உங்கள் கூட நான் கொஞ்சம் நேரம் பேசணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். பட் இவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி ஒரு செய்தி கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அவங்க குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து சினிமாவில் பயணித்த ஒருத்தர் வந்து வாடகை வீட்டில் அது அவ்வளோ கஷ்டம் இருக்கா சினிமாவில் வந்து? ஏன்னா சினிமாவில் நிறைய சம்பாதிக்கிறாங்கிறதா அவங்க பேர். கண்டிப்பாக சார், இன்றைக்கி தான் சார் ஒரு நாளைக்கு வந்து 10 லட்சம் 2 லட்சம், அன்றைக்கெலாம் வந்து 2000 கொடுத்தாலே பெரிய விஷயமா இருந்தது. அது அது எப்படி நான் சொல்கிறதுன்னு தெரியல. குணச்சித்திர கதாபாத்திரத்தை நடிக்கிறவங்க வந்து ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் ஆகிறாங்களா? கண்டிப்பாக எல்லாருக்குமே அது உண்டு தான். எல்லாருக்குமே வந்து அந்த இப்போ ஒரு ஃபாதர் கேரக்டர்னால் பிராண்டடாக இவர் தான் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறாங்க. ஒரு ஆர்டிஸ்ட் இப்போ தனுஷ்னா அவருக்கு ஒரு ஒரு பிராண்டடாக ஒரு ஃபாதர், ஒரு மதர், ஒரு சந்திரகுணி, அந்த மாதிரி ஒரு 4 பேரை தான் கூப்பிட்றாங்களே தவிர மற்றவங்க எல்லாம் வீட்டில் தான் இருக்காங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது சார். அதே மாதிரி இந்த குணச்சித்த கதாக்கள் உட்பட நிறைய இதில் நடித்தவங்க வந்து உடம்பு சரியில்லைனாலும் அவங்களுக்கான உதவிகள் வந்து அந்த சமயத்தில் கிடைக்க மாட்டேங்குது. அவங்க இறந்த பிறகு தான் இந்த மாதிரி அவங்க பாதிக்கப்பட்டு இருந்தாங்கன்றது தெரியும். அது உண்மைதான் சார், உண்மைதான். அதாவது ஒரே ஒரு விஷயம் ஓப்பனாக சொல்லப்போனாக்க, நம்ம வந்து ஐயா நம்ம கஷ்டப்படுறேன், எனக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லைன்னா யாரும் கண்டுக்கிறது இல்லை. செத்ததுக்கப்புறம் ஐயோ இது முன்னாடியே சொல்லியிருந்தா பரவாயில்லையே அப்படின்னு மாலை வாங்கிட்டு போகிற ஒன்றும் அர்த்தமே கிடையாது. ஒவ்வொருத்தரும் எல்லாருமே சொல்கிறேன், நான் உயிரோடு இருக்கும்போது அவங்கள போய் யாராவது ஒரு 4 பேர் பாருங்கள். அதுக்கு ஒரு சங்கம் இருக்குது, நடிகர் சங்கம் இருக்குது, என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஒரு நடிகர் சங்கம் இருக்குது, ஒரு 4 பேர் இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க இவங்கெல்லாம்? இது வந்து கேட்கணும் தானே, அவங்க தானே கேட்கணும். நடிகர் சங்கத்துக்கே உத்தரவாதம் இல்லாமல் இருக்கிற இந்த சூழ்நிலையில் நம்ம இவர் எங்கே போய் சொல்லுவார்? அங்கே வெறும் இது தான் இருக்குது, ஆளுங்களே கிடையாது. என்னத்தை பண்ணுறது போங்க. எல்லாருடைய நிலைமையும் அப்படி தான் இருக்குது. ஏகப்பட்ட டெக்னீஷியனு, நிறைய ஆர்டிஸ்ட்டு எல்லாம் பாதிக்கப்பட்டவங்க, அப்படி அப்படியே வீட்டில் முடங்கினவங்க முடங்கி தான் இருக்காங்க. நிறைய லாஸ்ட்டாக அந்த பொதுக்குழுலாம் சொன்னாங்க, நாங்கள் வந்து கலைஞர்களுக்கு வந்து அதாவது பொருளாதார தேவை உள்ள கலைஞர்களுக்கு மருத்துவ தேவைகளுக்கு நாங்கள் வந்து இது என்ன சார் பண்ணுறாங்க? அவங்கவுங்க கடன் பிரச்சனையே அவங்களுக்கு பெருசாக இருக்குது, அதை அடைக்கிறதுக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கோர்ட்டில் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு ஒரு தீர்வுனா அதுக்கு தான் சார் சங்கம் இருக்குது. இதெல்லாம் அரசாங்கம் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஒவ்வொரு வீட்லேயும் பூந்துட்டு அவர் உடம்பு சரியில்லையா இவர் உடம்பு சரியில்லையான்னு பார்க்க மாட்டாங்க. இன்றைக்கி வந்து அரசாங்கம் வந்து விக்ரமன் சாருடைய ஒய்ஃபு வந்து அவர் எப்பவுமே வெளியிலே வரமாட்டார் விக்ரமன் சார். ஆனால் அவரை வந்து ரொம்ப கம்பல் பண்ணி அவர் வீட்டில் போய் அவர் ஒரு சுப்பிரமணியம் சார் போய் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ஒரு மருத்துவம் பண்ணுறாங்க செய்கிறாங்க, ஒரு பாவா லட்சுமணன் ஒரு போண்டாமணி பண்ணுறாங்க, அரசாங்கம் அதை பண்ணதுனால யூனியனில் இருந்தும் நம்ம மெனக்கட்டால் தான் அது நடக்கும். யூனியன் எதுக்கு இருக்காங்க? மாதம் வருஷம் சந்தா வாங்குறாங்க, என்ன பண்ணுறாங்க யூனியன்லாம்? முதல்ல அதுதான் பதில் சொல்லணும். உங்கள் பேர்? என் பேர் ஜெகன். ஊர் உலகமே தெரியுமே ஜெகன். இங்கே உள்ளவங்க யாருக்கு? ஆஃபீஸில் உள்ளவங்க. எந்த ஆஃபீஸு? கீழே பேர் போடுவோம். தெரியல தெரியல அதுக்கு தான் எங்களுக்கு தெரியாமல் கேட்கல. போன